இன்னுல் ஹஹம் இல்லா வஸ்வலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா முகமதின் அப்துல்லா அமபாத் அன்பான இஸ்லாமிய சவுர்களே பெரியார்களே இன்று ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இன்று முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் அதிலே இன்று நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எது உண்மை என்று யாருக்கு மத்தியிலே சொல்லுகிறோமோ யாரு உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ உண்மையைத்தான் எதிர்ப்பார்கள் அதே இன்று உலகளாவிய ரீதியில் இஸ்லாமியர்களாக யாரெல்லாம் இருக்கிறோமோ இஸ்லாம் அல்லாத பல்வேறுபட்ட கடவுள்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள் அப்படியான ஒரு அவல நிலையான ஒரு நிலைமையை இன்றெங்குடைய இஸ்லாமியர்கள் இன்றளவிலும் கூட அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலே சவர்களே இன்று சிறிய சின்ன பிள்ளைகள் பாராமல் இன்று கற்பிணி தாய்மார்கள் என்று பாராமல் இன்று முதியோர்கள் என்று பாராமல் நோயாளிகள் கூட என்று பார்க்காமல் இன்று அந்த சிரியா என்ற அந்த பிரதேசத்திலே பல்வேறுபட்ட உயிர் இழப்புகளும் பொருளாதார சேதங்களும் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் இன்று அனைவரும் அறிந்து கொண்டே வருகிறோம் அப்போ இதனால் இந்த சிரியாவினுடைய சில விடயங்களை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலே நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த எண்ணிக்கையை நாங்கள் சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வருடங்களிலே அவர்கள் செய்த அந்த தியாகம் இஸ்லாத்திற்காக அடுத்த மதத்தினர்கள் எங்களுடைய முஸ்லீம் சகோதர்களை என்ன மாதிரியெல்லாம் கொன்று குவித்து எங்களுடைய உயிரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதில் நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் இதிலே அலப்போ என்று சொல்லக்கூடிய அந்த நகரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீச்சுகள் அதிலே வீசப்பட்டு முன்னூற்றி தொண்ணூறு பேர்கள் முன்னூற்றி தொண்ணூறு நபர்கள் இஸ்லாமியர்கள் அதில் என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டார்கள் இதிலே தொண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் சின்ன பிள்ளைகள் எந்த பாவமும் செய்யாத உல ஊர் உலகமே தெரியாத தாய் தந்தர்குல யார் என்று தெரியாத அந்த பச்சினம் குழந்தையை தொண்ணூறு சதவீதமான குழந்தைகளை கொன்று குவித்தார்கள் அப்ப இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் இதிலே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கெவட்டா என்ற ஒரு நகரத்திலே வீசப்பட்ட இரசாயன அந்த குண்டு வீச்சு ஆயிரத்தி நானூறு குண்டு வீசுகள் வீசினார்கள் இதிலே சாதாரணமாக இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மரணித்தார்கள் அதிலே ஆயிரத்தி பத்து சின்ன பிள்ளைகள் அதிலே தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் சதவீதம் முதியோர்கள் அதிலே தொள்ளாயிரத்துக்கும் இடைப்பட்டவர்கள் பெண்களும் அடங்குகிறார்கள் அப்ப இதிலே அவர்களே அதனுடைய வீழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் அதனுடைய கொலையை நீங்கள் பாருங்கள் அப்ப இஸ்லாத்தின் நுழைந்ததன் காரணமாக இன்று அந்நிய மதமும் இன்று எங்களை எதிர்க்கக்கூடிய அந்த சிலையை வணங்கக்கூடிய அந்த காவிரியுடைய அந்த சூழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக சவர்களே இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று கிளர்ச்சியாளர்கள் ஆரம்பித்த அந்த யுத்தத்திலே இப்போது இரண்டாயிரத்தி பதினெட்டு இப்ப தற்காலிகமாக நடந்து வருகிறது இதில் இதை சேர்க்கின்ற நேரத்தில் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் இடையிலே மௌத்தாகின மொத்த சனத்தொகை எத்தனை லட்சம் நான்கு முஸ்லிம்கள் எத்தனை லட்சம் நான்கு லட்சம் முஸ்லிம் சகோதரர்கள் இன்று எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஒரு விடயம் இரண்டாவதாக அன்பான இஸ்லாமிய சோர்களே அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று உலகத்திலே இன்று கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிறார்கள் இரண்டாவதாக யார் இஸ்லாமியர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனா உலகத்தில் அடிமட்ட ஒரு சனத்தொகையை கொண்டவர்கள் யூதர்கள் அப்ப இதிலே எங்களுடைய ஆதிக்கம் குறைந்து அவருடைய ஆதிக்கம் ஓங்குகிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்ன இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வது கிடையாது அப்ப இதனால் தான் இன்று இஸ்லாமியர்களை அந்நியவர்கள் அளிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லா சொல்லுகிறான் ஒரு வாசகத்தை நீங்கள் புரட்டிப்பாரு கௌமன் இஸ்லாமியர்களாகிய நீங்கள் என்னை புறக்கணித்தால் மார்க்கத்தை வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் நடந்தால் இந்த உலகத்திலே உங்களை நான் முஸ்லிம்களை அழித்து விட்டு வேறொரு சமுதாயத்தை புதிதாக இந்த உலகத்திலே நான் கொண்டு வருவேன் உங்களை போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள் அல்ல சொல்லுகிறான் அதிகமான முஸ்லிம்களை பல கோடிக்கணக்கான முஸ்லிம்களை ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்று இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இஸ்லாமியர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது கிடையாது இதுதான் யதார்த்தம் அப்ப இதனால் இன்று இஸ்லாத்தை இன்று அடுத்த மதத்தினர்கள் ஏற்றுக்கொண்டு வந்து இஸ்லாத்தை மதிக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தை நாங்கள் மிதித்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் சவர்களே இன்று சிரியாவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிரியாவிலே சாதாரணமாக முஸ்லிம்கள் அதிகமா அடுத்த மதத்தினர்கள் அதிகமா யார் அதிகம் இன்று நாங்கள் சவர்களே சர்வ சாதாரணப்பட்ட ஒரு சனத்தொகையும் கிடையாது சிரியாவிலே பாருங்கள் ஒரு கோடியே எண்பது லட்சம் மக்கள் வாழுகிறார்கள் எழுபத்தி நாலு சதவீதம் நாங்கள் முஸ்லிம்கள் அதிலே பதிமூன்று சதவீதம் ஷியாக்கள் எழுபத்தி நாலு நாங்கள் பதிமூன்று சதவீதம் ஷியாக்கள் அப்ப எழுபத்தி நாலு சதவீத ஒரு மெஜாரிட்டியை பதிமூன்று சதவீதம் காலின் கீழ் போற்று மிதிக்கின்றது என்று சொன்னால் இன்று இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் வீச்சின் பக்கம் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போர்டுகளை அவர்கள் கண்டுவிட்டார்கள் அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் பத்து சதவீதம் அது யார் ட்ரூஸ் இனத்தினவர்கள் அது சிரியாவிலே இருந்து அந்த அந்த மதத்திலே இருந்து சியாக்கள் என்ற அந்த உருப்பு குரூப்பில் இருந்து வந்தவர்கள் அந்த மதத்தில் இருந்து வந்தவர்கள் அப்ப சாதாரணமாக அந்த நூற்றிலே எழுபத்தி நாலு சதவீதம் இஸ்லாமியர்கள் பதிமூன்று சதவீதம் ஷியாக்கள் அடுத்ததாக கடைசியாக சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன் அவர்களே அந்த சிரியாவிலே இருக்கின்ற அந்த டமஸ்கஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைநகர் அந்த இருந்து பத்து கிலோமீட்டர் கௌதா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே தான் என்ன செய்யப்படுகிறது இன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இன்று இரண்டு நாட்களாக யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது இதனால் அந்த இடத்திலே ஏற்பட்ட சேதங்களை நீங்கள் பாருங்கள் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம் அகதிகள் தஞ்சம் மூந்து சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் தூங்குவதற்கு இடம் இல்லாமல் அனாதைகளாக கணவர்மார்களை இழந்து இன்று பெண்மணிகள் இன்று விதவைகளாக இன்று தாய் தந்தர்களை இழந்து அனாதைகளாக பிள்ளை குட்டிகள் சகோதரனை இழந்து சகோதரி இழந்து சகோதரன் இப்படி அந்த இடத்திலே காட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதி லட்சத்துக்கும் மேற்பட்ட இன்று வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு லட்சம் என்றால் சிந்தித்து பாருங்கள் சவர்களை பன்னிரண்டு லட்சம் என்றால் சிந்தித்து பாருங்கள் அப்ப தூங்குவதற்கு கூட அவர்களுக்கு எப்போது வீடு கிடைக்கும் என்று சிந்திக்க கூட முடியாது அப்போ தூங்குவது எங்கே சாப்பிடுவது எங்கே உறங்குவது எங்கே உறவை கொண்டாடுவது இனி எப்போது சிந்தித்து பாருங்கள் அப்ப இப்படியான ஒரு கஷ்டத்தை இப்படியான ஒரு நஷ்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போதான் எங்களுக்கு கடமை வர இருக்கிறது அப்ப இதனால்தான் இன்று எங்களுடைய இந்த ஜமாத்தின் மூலமாக இன்ஷா நாளை நாளை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்காக இன்ஷால்லா களமிறங்க இருக்கிறது அப்ப இதனால் நீங்கள் கொள்கை பார்க்காமல் நீங்கள் இவர்கள் இந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்கள் அந்த கொள்கை உள்ளவர்கள் என்றெல்லாம் நீங்கள் பார்க்காமல் இந்த நாட்டிலே உங்களுக்கு நான் பொதுவாக சொல்லி தருகிறேன் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பங்கம் விளைவிக்கின்ற பொழுதோ அல்லது ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது எந்த மதமாக இருந்தாலும் சரி முதலாவது களமிறங்கி போராடி அவர்களை வென்றெடுத்து அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் என்ன என்பதை வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதே போலதான் இன்னும் சில முஸ்லிம் சகோதரர்கள் இந்த சிரியா மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டமும் நடத்தியிருக்கிறார்கள் இதனால் இன்ஷா நாளை இந்த ஜமாத் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்து நாளை களமிறங்க இருக்கிறது இந்த கடமை ஒவ்வொருவருக்கும் புனிதமானது இது கடமை என்பதை சிந்திக்க வேண்டும் இதே ஒரு சிறிய இலங்கைக்கு வறுமையானால் நாங்கள் என்ன செய்வோம் அதைத்தான் சிந்திக்க வேண்டும் அப்ப இந்த ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த மூமனுக்கு பங்கம் விளைவிக்கின்ற பொழுது அது எங்களுக்கும் பங்கம்தான் எங்களுக்கும் துன்பம் துயரம் தான் அல்லாஹ் சொல்றான் இந்த முகம்மது இருக்கிறாரே இந்த தூதர் இருக்கிறாரே சாதாரணப்பட்ட ஒரு தூதர் கிடையாது அவருடைய உம்மத்தினர்களுக்கு கஷ்டம் வருகிற பொழுது அவரும் கஷ்டப்படுகிறார் நீங்கள் கவலைப்படுகின்ற பொழுது அவரும் கவலைப்படுகிறார் நீங்கள் துயரப்படுகிற பொழுது அவரும் துயரப்படுகிறார் அப்படி என்றால் அவர் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தூதர் என்பதை இறைவன் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் உம்மத்தினர்கள் நாங்கள் அப்ப இதனால் உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அது எனக்கும் துன்பம் இருக்கிறதே அவர்கள் தாயை இழந்தார்களா அந்த தாயும் எனக்கு உரிமையான ஒரு தாய் என்ற ஒரு சிந்தனையுடன் இன்ஷா அல்லாஹ் நாளை அனைவரும் கலந்து கொண்டு நாளை மறுமையிலே இந்த இஸ்லாத்திற்கு அல்லாவுடைய மார்க்கத்திற்கு பங்கை கொடுத்தோ இந்த உலகத்திலே ஒரு உண்மையான ஒரு மூமினாக உண்மையான ஒரு தியாகியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மருமையிலே இறைவன் எவ்வாறு மூமின்களுக்கு தியாகிகளுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தானோ நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்தை அர்ப்பணித்தானோ அப்படிப்பட்ட ஒரு சுவர்க்கத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் அமரச் செய்து அருள் புரிவானாக வாஹிருதவானா அனில் ஹமதுல்லா ஆலமீன்